ஹலோ யூஸ் வெல்கம் பேக் டு அக்கரங்களைஸ். நாங்க நிதி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்க அப்டேட்டையும் கேஜ் ரீசெட்டப் என்ன பார்க்க போறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேஜ் இப்படி வச்சிருக்கனால எனக்கு ரெண்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ரெண்டு பெரிய ப்ராப்ளம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கை வந்து இழந்துட்டேன். இப்போதைக்கு இருக்கிறது ஒரு பேரண்ட் சிக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து நல்லா ஃபெதர்ஸ் வந்துச்சு, ஒன்று வந்து கம்மியாக லைட்டாக தான் வளர்ந்துருக்கு. இதுலக்கு சிக்கு தான் ரெண்டுமே இறந்து போச்சு. எறும்பு தான் வந்து சாப்பிட்ருச்சு. அதனால் அந்த கேஜ் செட்டப் வச்சிருக்கிறத பொறுத்து தான் இந்த செட்டப் வச்சிருந்தனால தான் டக்குன்னு வந்து எறும்பேறி எனக்கு சிக்கு வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பள்ளி வந்து முட்டையை வந்து சாப்பிடும், சிக்கையும் கூட தூக்கிட்டு போய் சாப்பிட சான்ஸ் உண்டு. அதுக்கிட்டே இருந்து பாதுகாத்துக்கும் எறும்பு முக்கியம், ரெண்டுத்திலையும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொடுக்க பண்ணுங்க, அதை வந்து சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் எந்த விடப்படும் உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஜியும் கீழே வச்சிருக்கிற அட்டையும் வந்து ஒன்றா வச்சுருக்கேன். அதனால் வந்து எறும்பு வந்து ஈஸியாக ஏறும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு காரணமும் இது உண்டு. இப்போ பாருங்கள், அதோட மூக்கை வந்து பாருங்கள், அது காலில் கொத்தும் பாருங்கள், கொத்துதான். அது ஏன் கொத்துதுன்னா அந்த இடத்துல அதுக்கு புண்ணாக இருக்குது, ரெண்டு காலமே புண்ணாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட மூக்கு வந்து கீழே அட்டையும் கேஜும் ஒரே தான் இருக்கனால அது மூக்கை வந்து கொண்டு போய் கீழே வைக்க சான்ஸ் உண்டு. அதனால் வந்து அதோட பாத்ரூம் வந்து அதுவே சாப்பிடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஆகுது. அதனால் வந்து அதுக்கு சைடு இன்ஃபெக்ஷனாக வந்து இந்த மாதிரி நடக்குது. காலில் இது வருது, சின்ன சின்ன உடம்பு சரியில்லாமல் போகுது. இப்போ நான் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணேனா அது சிக்கு இறகு ஊட்டிடமோ ஊட்டாதான் நம்ம நினச்சிட்டு ஊட்டலை விட்டுட்டேன். அப்படியே செஞ்சுட்டு அதை விட்டுட்டேன். இப்போ நம்ம கேஜ் வந்து ரீசெட்டப் பண்ணுவோம். இப்போ வந்து கல் தூக்கி வச்சுட்டேன் நான். ஏன் கல் தூக்கி வச்சேன்னா கீழே வந்து நம்ம வந்து பைக் ஆயில் அதை வந்து எரியக்கூடிய ஆயில், அதாவது தீய எரியறதுல நம்ம புண்ணில் வச்சோம்னா எரியக்கூடிய ஆயில் எடுத்து இங்கே வச்சிட்டேன். லைட்டாக கல்லில் தடை விட்டுனீங்கன்னா எறும்பு மேலே ஏறாது, அந்தளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். சிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எறும்புட்டு வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்துக்கலாம், எறும்பு சாப்பிஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா அது பாத்ரூமும் வந்து கீழே டேரெக்டாக உணர்ந்துடும், அது மூக்கு வைக்க சான்ஸ் இல்லை. அதனால் வந்து சேஃப்டியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் கொண்ணுக்கு ரெண்டு தடவை கேஜ் ஆட்டி பாருங்கள், சைடில் உளுந்துருமோ ஒன்றுமோ சொல்லிட்டு பாருங்கள். டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேஜ் தாராளமாக ஃபிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்க போயிருங்க, சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மீன்ஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்க போயிருக்கேன், சேர்த்து கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன்.